நடப்பு ஆண்டில் வரும் உலக காசநோய் நாளுக்கான கருப்பொருள் என்ன ஏ லெட்ஸ் வின் இட் பி இட்ஸ் டைம் சி லிவிங் நோ ஒன் பிஹைண்ட் டி ஹெல்த் சர்வீசஸ் ஃபார் ஆல் விடை பி இட்ஸ் டைம் காசநோய் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலக நலவாழ்வு அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி நாலு அன்னைக்கு உலக காசநோய் நாளை அனுசரிக்குது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இதே நாளில் மருத்துவர் ராபர்ட் கோச் காசநோயை உண்டாக்குற பாக்டீரியத்தை கண்டறிந்ததாக அறிவிச்சாரு இட்ஸ் டைம் அப்படிங்கிறது நடப்பு ஆண்டில் வர்ற இந்த நாளுக்கான கருப்பொருளாகும் இது நேரத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் விதமாக இருக்குது கோவிட் நைன்டீன் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு ஆபத்தான கட்டத்தில் இருப்பவர்களுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தால் அமைக்கப்பட்ட தேசிய பணிக்குழு எந்த மருந்தை பரிந்துரைக்கிறது ஏ ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் பி குளோரோகுயின் சி சல்பசலாசைன் டி அசாதியோபிரினெத்தே விடை ஏ ஹைட்ராக்சி குளோரோகுயின் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகமான ஐசிஎம்ஆர் அமைத்த கோவிட் நைன்டீன் நோய் தொற்றுக்கான தேசிய பணிக்குழு கோவிட் நைன்டீன் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு ஆபத்தான கட்டத்தில் இருப்பவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தை பயன்படுத்த பரிந்துரைக்கிறாங்க கோவிட் நைன்டீன் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் சுகாதார ஊழியர்களுக்கும் அந்த மருந்தை நோய் தடுப்புக்காக பரிந்துரைக்கப்படுவதாகவும் ஐசிஎம்ஆர் அறிவிச்சிருக்கிறாங்க தேசிய பணிக்குழு பரிந்துரைத்த இந்த நெறிமுறையை அவசர கால சூழ்நிலைகளில் பயன்படுத்துவதற்கு இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் ஹில்லெல் பர்ஸ்டன் பெர்க் மற்றும் கிரிகோரி மார்க் குலிஸ் ஆகிய இருவரும் எந்த மதிப்புமிக்க விருதுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஏ புக்கர் பரிசு பி ஏபிள் பரிசு சி புளிச்சர் பரிசு டி கோல்டன் குளோப் விடை பி ஏபிள் பரிசு கணிதத்துறையில் வழங்கப்படுற மிக உயரிய விருதுகளில் ஒன்றான நடப்பு ஆண்டுக்கான மதிப்புமிக்க ஏபிள் பரிசுக்கு இஸ்ரேலை சார்ந்த ஹில்லெல் பர்ஸ்டன்பெர்க் மற்றும் ரஷ்ய அமெரிக்கரான கிரிகோரி மார்குலிஸ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க குழு கோட்பாடு எண் கோட்பாடு மற்றும் சேர்மானவியல் ஆகியவற்றில் நிகழ்தகவு மற்றும் இயக்கவியலில் இருந்து முறைகளை பயன்படுத்துவதை அறிமுகம் செய்ததற்காக இந்த இரண்டு கணிதவியலாளர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க இந்திய சர்வதேச திரைப்பட சுற்றுலா மாநாட்டில் ஐஐஎஃப்டிசி சுற்றுலா இம்பாக்ட் விருது இரண்டாயிரத்து இருபதை வென்ற இந்திய திரைப்பட இயக்குனர் யார் ஏ ஆதித்யா தார் பி சோயா அக்தர் சி ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா டி அயன் முகர்ஜி விடை பி சோயா அக்தர் ஆசியாவோட மிகப்பெரிய திரைப்பட சுற்றுலா நிகழ்வானது எட்டாவது இந்திய பன்னாட்டு திரைப்பட சுற்றுலா மாநாடு எனப்படும் ஐஐஎஃப்டிசி சமீபத்தில் மும்பையில் நடந்துச்சு அப்போ ஹிந்தி திரைப்பட இயக்குனரான சோயா அக்தருக்கு நடப்பு ஆண்டுக்கான ஐஐஎஃப்டிசி டூரிசம் இம்பேக்ட் விருது வழங்கப்பட்டுச்சு ஸ்பெயினிலும் துருக்கியிலும் படமாக்கப்பட்ட அவரது திரைப்படங்கள் மூலம் உலக சுற்றுலாவுக்கு அவர் ஆற்றிய சிறந்த பங்களிப்புக்காக அவர் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சுமந்த் கத்பாலியா அண்மையில் எந்த வங்கியின் தலைமை நிர்வாகியாக நியமிக்கப்பட்டார் ஏ ஐசிஐசிஐ வங்கி பி ஹெச்டிஎஃப் சி வங்கி சி இண்ட் வங்கி டி கோட்டக் மஹிந்திரா வங்கி விடை சி இண்ட் வங்கி சுமந்த் கத்பாலியாவை தலைமை நிர்வாகியாக நியமிப்பதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளதாக இண்டஸ் இண்ட் வங்கி அண்மையில் அறிவிச்சாங்க சுமந்த் கத்பாலியா தற்போது அந்த வங்கியோட நுகர்வோர் வங்கி வணிகத்தின் தலைவராக பணியாற்றிக்கிட்டு வர்றாரு இரண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபத்தி நான்கு அன்று பொறுப்பேற்ற அவர் மூன்று ஆண்டுகளுக்கு அந்த பதவியில் இருப்பார் இவருக்கு முன்னாடி ரோமேஷ் சோப்டி இண்டஸ் இண்ட் வங்கியோட தலைமை நிர்வாகியாக பணியில் இருந்தார் பொருளாதார சுதந்திரம் இரண்டாயிரத்து இருபதின் பாரம்பரிய அறக்கட்டளை குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை என்ன ஏ எண்பத்தி ஏழு பி தொன்னூற்று ஐந்து சி நூற்று மூன்று டி நூற்று இருபது விடை டி நூற்று இருபது அமெரிக்காவை சேர்ந்த ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் தனது பொருளாதார சுதந்திர குறியீட்டை கடந்த வாரம் வெளியிட்டாங்க இந்த குறியீட்டில் உலகின் மிக சுதந்திரமான மற்றும் கட்டற்ற பொருளாதாரமாக ஹாங்காங்கை விஞ்சி சிங்கப்பூர் சிறந்த நாடாக உருவெடுத்திருக்குது இந்த அறிக்கை முதன் முதல்ல வெளியிடப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் இருந்து ஹாங்காங் தான் எப்பவுமே முதலிடத்தில் இருந்துக்கிட்டு வந்தது இந்த அறிக்கையில் இந்தியா நூற்றி இருபதாவது இடத்துல இருக்குது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டை ஒப்பிடும்போது ஒன்று புள்ளி மூன்று புள்ளிகள் அதிகம் பெற்று இரண்டாயிரத்து இருபதுல ஐம்பத்து ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண்களை இந்தியா இருக்குது பிஇஎன் அமெரிக்காவின் இரண்டாயிரத்து இருபது பிஇஎன் ஹெமிங்வே விருதை வென்ற இந்திய எழுத்தாளர் யார் ஏ ருச்சிகா தோமர் பி மாதுரி விஜய் சி அருந்தத்தி ராய் டி ஜூம்பா லஹிரி விடை ஏ ருச்சிகா தோமர் அறிமுக புதின ஆசிரியரான ருச்சிகா தோமர் எ பிரேயர் ஃபார் டிராவல்ஸ் அப்படிங்கிற அவரோட புதினத்துக்காக நடப்பு ஆண்டுக்கான பென் ஹெமிங்வே விருதை வென்றவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க பென் அமெரிக்கா கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுல நியூயார்க் நகரத்தில் நிறுவப்பட்டுச்சு இந்த பரிச ஹெமிங்வே குடும்பம் மற்றும் எர்னஸ்ட் ஹெமிங்வே அறக்கட்டளை வழங்கிக்கிட்டு வர்றாங்க இருபத்து ஐந்தாயிரம் அமெரிக்க டாலர் ரொக்க பரிசை உள்ளடக்கிய பென் ஹெமிங்வே விருது புதினத்தின் அடுத்த அடுத்த படைப்புகளை தொடருவதற்கு குறிப்பிடத்தக்க நேரத்தையும் வளங்களையும் வழங்குவதற்காக நிறுவப்பட்டதாகும் இணைய வழியிலும் நேரடி முறையிலும் பயன்படுத்தக்கூடிய என் காசு என்ற முன் தொகை செலுத்திய அட்டையை அறிமுகப்படுத்தியுள்ள இந்திய வங்கி எது ஏ சிட்டி யூனியன் வங்கி பி கரூர் வைசியா வங்கி சி தமிழ்நாடு வணிக வங்கி டி தமிழ்நாடு கிராம வங்கி விடை பி கரூர் வைஸ்யா வங்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த கரூர் வைசியா வங்கி கரூர் மாவட்டத்தில் இணைய வழியிலும் நேரடி முறையிலும் பயன்படுத்தக்கூடிய என் காசு என்ற முன்தொகை செலுத்திய அட்டை எனப்படும் ப்ரீபெய்ட் கார்டை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க கரூர் மாவட்டத்தில் ரொக்க பயன்பாட்டை குறைப்பதை இந்த அட்டை நோக்கமாக கொண்டிருக்குது குறைந்தபட்சம் ரூபாய் ஒன்று முதலான கொடுப்பனவுகளுக்கு அட்டைதாரர் இதனை பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த அட்டையை வங்கியின் டிலைட் செயலி யுபிஐ நெஃப்ட் அல்லது வங்கியின் எந்த ஒரு கிளை மூலமாகவும் மீள் நிரப்பலாம் உங்கள் வாடிக்கையாளரை அறிவீர் எனப்படும் கேஒய் சியின் சரிபார்ப்பிற்கு பிறகு வாடிக்கையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அல்லாத இருவருக்கும் இந்த அட்டைகள் வழங்கப்படுது எந்த நகரத்தில் இந்தியாவின் முதல் கோவிட் நைன்டீன் சிறப்பு மருத்துவ மையம் அமைக்கப்பட்டுள்ளது ஏ மும்பை பி புனே சி தேனி டி சென்னை விடை ஏ மும்பை சர் ஹெச் என் ரிலையன்ஸ் அறக்கட்டளை மருத்துவமனை பிரிகன் மும்பை மாநகராட்சியோடு இணைந்து கோவிட் நைன்டீன் நோய் தொற்று உடைய நோயாளிகளுக்காக செவன் ஹில்ஸ் மருத்துவமனையில் நூறு படுக்கைகள் கொண்ட ஒரு சிறப்பு மருத்துவ மையத்தை அமைச்சிருக்கிறாங்க கோவிட் நைன்டீன் சிறப்பு மையம் இந்தியாவிலேயே முதன் முதலாக ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் நிதி மூலம் அமைக்கப்பட்டிருக்குது இந்த மையம் காற்று மாசை தடுத்து தொற்று நோயை கட்டுப்படுத்தும் எதிர்மறை அழுத்த அறைகளை உள்ளடக்கியது என ரிலையன்ஸ் தொழிற்சாலைகள் லிமிடெட் தனது அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க ரூபாய் நூற்று நாற்பத்து எட்டு கோடி மதிப்பிலான மின்சார வாகன பூங்கா திட்டமும் ரூபாய் ஐநூறு கோடி மதிப்பிலான தரவு மைய பூங்கா திட்டமும் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தினுடையதாகும் ஏ தமிழ்நாடு பி கேரளா சி புதுச்சேரி டி விடை ஏ தமிழ்நாடு தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீட்டை ஈர்க்கிற வகையில சென்னைக்கு அருகில் இருக்கிற சிப்காட் மாநல்லூர் தொழிற்பூங்காவில் ரூபாய் நூற்று நாற்பத்தி எட்டு கோடி மதிப்பில் மின்சார வாகன பூங்கா ஒன்றும் வணிகம் மற்றும் நிறுவன தகவல்களை சேமித்தல் மீட்டெடுத்தல் போன்ற பணிகளுக்காக சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற நெமிலி மற்றும் மன்னூர் கிராமங்களில் சுமார் நூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் ஐநூறு கோடி மதிப்பில் தரவு மைய பூங்கா ஒன்றும் உருவாக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க புத்தாக்கங்கள் அறிவுசார் நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆதரித்து புதிய தொழில்களை உருவாக்கும் நோக்கத்துடன் ஒரு புத்தாக்க நகரம் சென்னையில் ரூபாய் முன்னூற்று ஐம்பது கோடியில் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குது